ஸோ மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நமக்கு அமேசான்லேருந்து வந்த பார்சல் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் லாலிபாப் செய்யறதுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் 4 பீஸ் வந்துட்டு விங்ஸ் பீஸ் எடுத்து, ஸோ இதை வந்துட்டு இப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி விங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணிடலாம். தக்காளி செடியில வந்துருக்குது. சோ இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எவ்வளவு காய் இருக்குது அப்படின்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மறுபடியும் வந்து ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். இப்ப ரீசெண்டா வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், எங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலியில எல்லாருமே வந்துட்டு கோவிட் பாசிட்டிவ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்பதான் வந்துட்டு நாங்க சிடி ஸ்கேன் எல்லாமே பண்ணி முடிச்சோம். சோ அதுல வந்துட்டு நெல் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பிளாக் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நான் வந்து அந்த மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தப்போ வந்து நிறைய பேர் வந்து நான் உங்களுக்காக ப்ரே பண்றோம் சிஸ்டர், எதுவும் ஆகாது, ஃபீல் பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. பரவாயில்ல, நமக்காகவும் வந்துட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு எங்களுக்காக ப்ரே பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னைக்கு வந்துட்டு என்ன பிளாக் பார்க்க போறோம்னா வந்துட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்துருக்குறவங்க கிட்ஸ் வந்துட்டு சிக்கன் லாலிபாப் கேட்டாங்க. அதில் முக்கியமாக வந்துட்டு என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க விக்னேஸ்வரி அப்படின்றவங்க வந்துட்டு என்கிட்ட அடிக்கடி கேட்டிருந்த ரெசிபினா வந்துட்டு இந்த சிக்கன் லாலிபாப் தான். பட் என்னால் வந்துட்டு அவங்க கேட்டதுலேருந்தே அதை பண்ணவே முடியல. ஸோ நீங்கள் வந்துட்டு சிக்கன் லாலிபாப் பண்ணலான்னு இருக்கிறேன். அது கூட வந்துட்டு சிம்பிளாக ரசம் வச்சிடலாம், ரசம் பெப்பர் சிக்கன், அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் லாலிபாப் பண்ணலாம் அப்படின்னு தாங்க இருக்கிறோம். ஸோ என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பிளாக்ல கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு எல்லாருமே சேஃபாக இருங்க, வீட்டில் இருங்க, வெளியில் எங்கேயும் சுத்தாதீங்க, குடும்பத்தோட சேஃபாக இருங்க, இதை தான் சொல்லிக்கொள்ளணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு அமேசானில் வந்துட்டு நான் வந்துட்டு இயர்ரிங்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ஸோ அது வந்துருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நானும் இன்னும் வந்துட்டு அதை பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு அமேசான்லேருந்து வந்த பார்சல் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து இயரிங்ஸ் மாதிரி ஆர்டர் பண்ணிருந்தேன், ரிங் இயரிங்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி. நான் இந்த இயரிங்ஸ் வந்து ஜுவல்ஸ் கேலக்சி அப்படின்ற அமேசான் இதில் இருந்து தான் ஆர்டர் பண்ணேன். இதில் மொத்தம் வந்து நமக்கு வந்துட்டு 6 செட் ஆஃப் இயரிங்ஸ் வந்து, இந்த இயரிங்ஸ் எல்லாமே வந்து ரிங் டைப்பில் இருக்கும்ல அந்த மாதிரியான இயரிங்ஸ் தான். நான் எனக்கு போட்டிருந்தப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்ற கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். குவாலிட்டி வந்து உண்மையாகவே சூப்பராக தான் இருக்குது. நம்ம வந்துட்டு சின்ன சைஸ் வேணுனாலும் போட்டுக்கறலாம், அதுலேயுமே டிசைன் இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய சைஸில் கூட இருக்குது. இந்த இயரிங்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 3 இது சேர்ந்த மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேனா 251 வாங்கினேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிங் டைப்பில் இருக்க இயரிங்ஸ் பிடிக்குன்னா தாராளமாக வாங்கலாம். சரி ஓகேங்க, நம்ம இப்போ அடுத்து வந்துட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாலிபாப் பண்ணிடலாம். ஸோ லாலிபாப் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோவில் போகலாம். சிக்கன் லாலிபாப் செய்யறதுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் 4 பீஸ் வந்துட்டு விங்ஸ் பீஸ் எடுத்துருக்குறேன், ரெக்க பீஸில் தான் சிக்கன் லாலிபாப் பண்ணுவோம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் லாலிபாப் அப்படின்னு சொல்லி கேட்டாலே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு குட்டியாக 1 பீஸ் வரும், அது வந்து நமக்கு தேவைப்படாது, அதனால் அதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். மீதி இருக்கிற இந்த 2 பீஸில் தான் நமக்கு வந்துட்டு 1 விங்ஸில் வந்து 2 பீஸ் கிடைக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து நடுவில் இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம 2 பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பீஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு 2 பீஸா கட் பண்ணி எடுத்துடுவோம். இப்போ வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த சுத்தி இருக்குதுல இந்த லேயரை வந்துட்டு நம்ம வந்துட்டு லைட்டாக அப்படி வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ கட் பண்ணோம்னா இந்த தோல் வந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் செப்பரேட் ஆகிட்டு வந்துடும். ஸோ அப்போ வந்து நமக்கு இதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம சைடில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பீஸ் எல்லாமே இருக்குல்ல இந்த சிக்கனை வந்துட்டு இப்படி மேலே லைட்டாக அப்படி இப்படி தள்ளணும். கொஞ்சம் பார்த்து சேஃபாக பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த போனில் இருந்து அது வந்து செப்பரேட் ஆகிட்டு வரணும். ஏதாவது உங்களுக்கு இது கூடவே ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த பீஸை மட்டும் லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு ஈஸியாகும்.
இதில் வந்து ரெண்டு போன் இருக்கும். நமக்கு வந்து இந்த பெரிய சைஸில் இருக்க இந்த போன் தான் வேணும், இந்த போன் வந்து நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ இந்த போனை வந்துட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த போனை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மீதி இருக்கிற இந்த பீஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஸோ இதை வந்துட்டு இப்படி பண்ணோம்னா அவ்வளோதான் நம்மளோட லாலி இந்த மாதிரி பண்ணி விட்டுறணும். ஸோ பண்ணோம்னா நம்மளோட லாலிபாப் பீஸ் வந்து ரெடியாச்சு. கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து எடுக்கிறதுக்கு மட்டும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துட்டு அந்த இன்னொரு போன் இருக்குல்ல அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளோட லாலிபாப் பீஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற அடுத்த பீஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல வந்துட்டு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ், ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், பெப்பர் ஒன் டீஸ்பூன், ரெட் சில்லி ஒன் டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸை வந்துட்டு இதில் போட்டு நல்லா எடுத்துக்கணும், எல்லா சைட்லேயுமே படுற மாதிரி. இது வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்துட்டு ஊறட்டும். ஸோ இது நம்ம ஊறிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம வந்து பெப்பர் சிக்கன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹாஃப் அன் அவர் வந்து இது நல்லாவே வந்து மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து ஒரு ப்ராசஸ் இருக்குது, என்னன்னா வந்துட்டு நம்ம பஜ்ஜி மாவு மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து டிப் பண்ணி உடனே போடுற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து டைம் எடுக்காது. ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்துட்டு எப்படா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனவே சுத்தி எடுத்துறா. என்னடா வேணும், சிக்கன்? நிறைய பேர் வந்து கிட்ஸ் எப்படி இருக்காங்க, கிட்ஸ் சேஃபா வந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ கிட்ஸ் ரெண்டு பேருமே வந்து நல்லா தாங்க இருக்காங்க, கிட்ஸுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணல. சஷிக்கு வந்துட்டு ஒன் டே மட்டும் ஃபீவர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு டானிக் எல்லாம் கொடுத்தோம், மறுநாள்ல இருந்து அவனுக்கு சரியாயிருச்சு. தக்ஷிக்கு வந்துட்டு எந்த சிம்டம்ஸ் எதுவுமே தெரில, எங்களுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ கிட்ஸுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் நம்ம சேஃபா இருக்கிறது இன்னமே நல்லது, அதுதான் வந்துட்டு கரெக்டா இருக்கும். ஸோ நாங்களுமே வந்து என்ன டிசைட் பண்ணிருக்கிறோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், வீட்லேயே விளைஞ்சதை சாப்பிடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியிலலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நாங்களும் எங்களுக்குள்ள நிறைய டிசிஷன்லாம் எடுத்துருக்குறோம். என்னென்னா லைக் டெய்லி வந்துட்டு பெட்ஷீட் கவர் சேஞ்ச் பண்ணிடலாம், வெளியே போகிறப்ப எல்லாம் க்ளவுஸ் தான் போட்டுட்டு போகணும். ஸோ தேவையில்லாமல் வெளியே எங்கேயுமே போக வேண்டாம், அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டும் வெளியே போகலாம், அந்த மாதிரி சொல்லி நிறைய டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு ஏன்னா எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அது வேற மாதிரி இருக்கும், நடந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எங்களுக்கு நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எங்களுக்காக இல்லைனாலும் கிட்ஸுக்காக சேஃபாக இருக்கும்னு தோணுது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சரி, நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு நினைக்கிறேன், நம்ம மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சஷ்மா இறங்கி போங்க. கால் கப் போல மைதா, கால் கப் போல கார்ன்ஃப்ளவர். நம்ம ஏற்கனவே வந்து சிக்கனில் உப்பு போட்டனால வந்துட்டு இதில் கொஞ்சம் கம்மியாக மட்டும் உப்பு போட்டுக்கரலாம், தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கரலாம். ஒன் டீஸ்பூன் போல ரெட் சில்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் போல காஷ்மீர் ரெட் சில்லி, எக்கோட ஒயிட் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இது கூடவே வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்தோம்ல அந்த சிக்கன் பீஸ், அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். என்ன சூடாச்சா? அதே போகும் நாட்டிங் ஆயிருக்காங்க உள்ளே வச்சு பாருங்க. இங்க சிப்ஸ் ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்கிறத வந்துட்டு சிக்கன் பீஸை நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கரலாம். ஷேப் பண்ணிட்டு இது அப்படியே வந்துட்டு எண்ணெயில் அப்படி வச்சிடலாம். எண்ணெயில் இதே மாதிரி மீதி இருக்கிற பீஸையும் ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க.
அவங்க இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற பீசஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம். அதே மெத்தட் தான். ஸோ நிறைய மாவு மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய மாவாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ மாவு எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டேஸ்ட் வந்துட்டு சூடாக இருக்கிறாமோ, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் வாங்க மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு எடுத்துட்டுருக்கேன், ஆனால் சூடாக இருக்குது. கண்டிப்பாக வந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு விளாட கண்டினியூ பண்ணுறேன். மம்மிக்கு தக்காளி செடியில வந்துருக்குது. காய் இருக்குது அப்படின்ட்டு தக்காளி காயா இருக்குது. இதுல இருந்து இது வரைக்கும் வந்துட்டு ஃபுல்லாவே வந்து தக்காளி செடி தான். தக்ஷு தக்காளி சொல்லு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட முடியுது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளானது தான் சிக்கன் லாலிபாப் அப்படின்றது. நம்ம வந்து வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளாக் வந்து இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் லைக் பண்ணிருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் என்னோட வீடியோ பார்த்து எல்லாருக்குமே. நம்ம எல்லாருமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.